டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய ப்ராடக்ட் லைன் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுற விதமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைன் வெஹிக்கலாக டாடா கர்வ அப்படிங்கிற கிராஸ் ஓவர் கோப்பியவை லான்ச் பண்ணுறாங்க இந்த கார் அஃபிஷியலாக காம்பேக்ட் எஸ் யூவி செக்மெண்ட்டில் காம்பீட் பண்ணுது இதன் மூலியமா ஹியூண்டே கிரட்டா கியா செல்டோஸ் கிராண்ட் விட்டாரா ஹைரைடர் எலிவேட் ஆஸ்டர் குஷாக் டைகூன் மற்றும் ஏர் ஏர்கிராஸோட பத்தாவது ப்ராடக்டா இந்த செக்மெண்ட்ல போட்டி போடுது அஃபிஷியலா இந்த காரை டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு ரிவீல் பண்ணிருக்காங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி பிரைசிங்க ரிவீல் பண்ண போறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே நெக்ஸான் மற்றும் ஹேரியருக்கு நடுவில் எக்கச்சக்கமான கேப் இருக்குது டாடா மோட்டார்ஸோட போர்ட்ஃபோலியோவில் நெக்ஸானோட ப்ரைஸிங் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹேரியரோட ப்ரைஸிங் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவில் டாடா கேவை பெர்ஃபெக்டாக பொசிஷன் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி பல ஆட்டோ எக்ஸ்போஸ்லையும் ஈவெண்ட்ஸ்லேயும் இந்த கேவை ரிவீல் பண்ணியிருக்காங்க ஆனால் முதல் முறையாக அவங்களுடைய பெட்ரோல் டீசல் மற்றும் எலக்ட்ரிக் காரை அஃபிஷியலாக இன்னைக்கு தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க டாடா மோட்டார்ஸோட இன்னோவேட்டிவ் டிசைன் லாங்குவேஜில் இது புது அடிஷனாக பார்க்கப்படுது நெக்ஸானோட பிளாட்ஃபார்மில் ஸ்டைலிஷான கூப்பை லைக் ரூஃப் டிசைனில் இந்த கார் தனித்துவமா தெரியுது மேலும் எலக்ட்ரிக் காரையும் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் காரையும் தனித்துவப்படுத்தி காட்டுறதுக்காக ஃப்ரெண்ட் க்ரில்ல கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் வர்ஷனில் ஃப்ரெண்ட் கிரில் கிட்டத்தட்ட டாடா ஹேரியர் மற்றும் சஃபாரியோட க்யூஸை ஃபாலோ பண்ணுது எலக்ட்ரிக் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் பஞ்சிவி மற்றும் நெக்ஸா டிவிலேருந்து அதே ஃப்ரெண்ட் பேசியாவாக யூஸ் பண்ணியிருக்காங்க சைட் ப்ரொஃபைல் தான் இந்த காரோட மெயின் ஹைலைட் அப்படின்னு கூட சொல்லலாம் அட்ராக்டிவ் ஆன ஸ்பூட்டி செல் அவுட் டிப்பிங் ஆன ரூப் லைன் அசோசியேட்டட் வித் லைக் டிசைன் எல்லாமே ரொம்பவே மாடர்ன் மற்றும் பர்ஸ்ட் ஆஃபிட் கைண்டா இருக்கு இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் மினிமலிஸ்டிக் இன்டீரியர் டிசைனா ஃபாலோ பண்ணிருக்காங்க ரெண்டு பெரிய டிஸ்பிளேஸ் அதுல ஒரு டுவெல் பாயிண்ட் த்ரீ இன்ச் இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் மற்றும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமென்ட் கிளஸ்டர் இந்த ஃபிரண்ட் எண்டே அலங்கரிக்குது ஸ்டீரிங் வீல வரைக்கும் கரண்ட் ஜென்ரேஷன் நெக்ஸான் மற்றும் பஞ்சிவிய அப்படியே ரிசம்பிள் பண்ணி டாடா லோகோ இலுமினேட் ஆகிற மாதிரி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஹியூண்டே கிரெட்டா போன்ற செக்மெண்ட்ல காம்பீட் பண்றதுனால அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிருக்காங்க உதாரணத்துக்கு இது இதுவரைக்கும் நெக்ஸான்லயோ ஹேரியர்லயோ பார்க்க முடியாத அளவுக்கு பிளாஷ் டோர் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க இது இது வரைக்கும் எக்ஸு செவன் டபுள் மட்டும் தான் மாஸ் மார்க்கெட் கார்ல பார்க்க முடிஞ்சது டைமா டாடா இந்த ஃப்ளஷ் ஸ்டோர் ஹேண்டில் டாடா கர்வ்ல குடுக்குறாங்க இதன் கூடவே பவர் டிரைவர் சீட் டாடா நெக்ஸானுக்கு அடுத்தபடியா இந்த செக்மெண்ட்ல முதல் முறையாக கர்வ்ல குடுத்திருக்காங்க மேலும் நெக்ஸான் வரைக்கும் இருக்கிற கார்களில் சன்ரூஃப் இருந்தாலும் பனரோமிக் சன்ரூஃப் கொடுக்க முடியல

டென் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ஐசி இன்ஜின்ஸ்க்கு எதிர்பார்க்கலாம் எலெக்ட்ரிக் வேர்ஷனை பொறுத்த வரைக்கும் கேவ் நெக்ஸானுக்கு ஒரு படி மேலே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ரூபாய் ஆரம்ப விலையில் இருக்கும் இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸோட ரேஞ்ச் என்ட்ரி லெவலை பொறுத்த வரைக்கும் டியாகோ பஞ்ச் டிகார் மற்றும் நெக்ஸான்ல கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் கார்கள் வச்சிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக இந்த கர் மற்றும் கர்விவி டாடா மோட்டார்ஸோட போர்ட்போலியோ அலங்கரிக்கும் கூடிய விரைவில் அபிஷியல் பிரைஸிங்கும் டாடா மோட்டார்ஸ் ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த டாடா கர்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க